குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் இப்போது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன விஷுவல் காமிச்சிருக்கோம்னா இது போல்டு இது போல்டு அண்ட் அனதர் வந்து இது நெட்டு ஸோ இது வந்து நெட்டில் வந்து இன்டர்னல் த்ரெட்டு இது அவுட்டர் த்ரெட்டு ஸோ இந்த பாக்ஸஸ் ஸ்பானரை வச்சு பாக்ஸ் ஸ்பானரை வச்சு நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் டைட்டிங் பண்ண போகிறோம் ஸோ செல்ஃப் லாக்கிங் த்ரெட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம் லாக் பண்ணிட்டோம் ஸோ லாக் பாக்ஸ் பானரை வச்சு லாக் பண்ணிட்டோம் இதுதான் செல்ஃப் லாக்கிங் அதில் இன்செட் ஆகியிருக்குதான் இந்த நொய்லான் ரிங்கு ஸோ இது எப்படி செல்ஃப் லாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ ஸோ நம்ம போல்டு வந்து டைட் பண்ணி பாருங்கள் இந்த ரொட்டேஷனில் டைட் பண்ணி டைட் பண்ணிட்டு பாக்ஸ் பானரை வச்சு நம்ம லூஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம மிஷினில் வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஸோ இந்த வைப்ரேஷனை வந்து தாங்கிறதுக்கு தான் இந்த நெட் அண்ட் போல்ட் யூஸ் ஆகிறது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ டைட் பண்ணுறது எப்படின்னா இப்போ ஆல்ரெடி டைட் பண்ணிகிட்டே இருக்கோம் டைட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து லாக்கிங் லாஸ்ட் எண்டில் வந்து லாக்கிங் சிஸ்டம் பாருங்க இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து இந்த லாஸ்ட் எண்டில் வந்து ப்ரோக்கன் ஆகிடுது டைட் பண்ணும்போது புரோக்கன் ஆனதுக்கப்புறம் இந்த த்ரெட்டடில் போய் இந்த ரப்பர் வந்து ஷீட் ஆகிடுது ஸோ ஷீட் ஆனதுக்கப்புறம் நம்ம டைட்டோ லூஸோ பண்ணும்போது ஆல்ரெடி செல்ஃபாகவே லாக் ஆகிடும் பாருங்கள் இது இன்டர்னலாக காமிச்சிருக்கோம் அப்பாருங்க லாக் ஆகிட ஸோ செல்ஃப் லாக்கிங் த்ரெட்டு வந்து இந்த மாதிரி யூசேஜஸ்க்கு தான் இந்த மாதிரி ஒரு மிக மிக ஹெவி வெஹிக்கல்ஸ்னால் ஹைஸ்பீடு ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு அதிகமாக இப்போ வர அட்வான்ஸ் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகுறது தான் இந்த மாதிரியான போல்டன் நெட் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய வீடியோ பட் இன்னும் விஷுவலாக வேணும்னா நான் வேணால் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் டிடிவியூவில் கொஞ்சம் பாருங்கள் டவுட்னால் எதுவும் கூப்பிடுங்க ஓகே தேங்க் யூ